ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இரவு உணவு தாமதமானால் எடை அதிகரிக்கும் என்பது உண்மைதானா? வாங்க இன்னைக்கு நாம பார்க்கலாம். காலை உணவினை பேரரசரை போலவும், மதிய உணவினை இளவரசரை போலவும், இரவு உணவினை ஏழையை போலவும் சாப்பிட வேண்டும் என்பது உணவு முறையை எடுத்துரைக்கும் வாழ்வியல் கூற்றாகும். இது உங்களில் பாதி பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாதில்லையா? தெரிஞ்சு கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூன்று வேளை உணவையும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பது போல எந்தெந்த நேரத்திற்குள் சாப்பிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதில் இரவு உணவை பொறுத்தவரை இரவு 7 மணி முதல் 9 மணிக்குள் சாப்பிடுவதே மிகவும் சிறந்தது என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பணி நிமித்தமாக நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு இரவு உணவை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளும் ஒரு குறிப்பிட்ட அளவிலும் சாப்பிட முடிவதில்லை என்பதே முற்றிலும் உண்மை. முறையற்ற நேரத்தில் பேரரசரை போலவே நம்மில் பலர் இரவு உணவை சாப்பிடுகிறோம் இல்லையா? இந்த தலைகீழான நிலையால் ஏராளமான உடல் உபாதைகளும் ஏற்படுகின்றன. சாப்பிட்ட உடனேயே உறங்க செல்வோருக்கு இறைப்பையில் செரிமானத்திற்காக சுரக்கும் அமிலம் இறைப்பை குடலை நோக்கி மேலே ஏறுகிறது. இவ்வாறு தொடர்ந்து நடப்பதால் குடல் பகுதியில் புண்கள் ஏற்படுகின்றன. காலை நேரத்தில் கூட நெஞ்சரிச்சல் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். துரித உணவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு தற்போது பரவலாகவே உள்ளது. அவற்றைப் போல எண்ணெயில் பொறித்த உணவுகளும் இரவுக்கு ஏற்றவை அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும் தானே? ஆகவே இரவில் எண்ணெயில் பொறித்த உணவுகளை நாம் அறவே தடுப்பது சிறந்தது. அவை செரிமானம் அதிக நேரம் எடுப்பதால் நம்முடைய ஓய்வுக்கு மிகவும் தேவையான ஆழ்ந்த உறக்கத்தை கெடுக்கும் தன்மை கொண்டவையாகவும் உள்ளது. முடிந்தவரை இரவு நேரத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவதே சிறந்தது. அவை செரிமானமாக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும், ஆகவே அவற்றை தவிர்த்து விடுங்கள். தயிர் கீரை வகைகள் சார்ந்த உணவுகளை இரவில் தவிர்த்து விடுவதால் சில ஒவ்வாமைகளிலிருந்து நாம் நம்மை தப்பிக்க வைத்து கொள்ளலாம். அவற்றிற்கு மாற்றாக காய்கறிகள் அடங்கிய சூப் வகைகள், மிளகு மஞ்சள் கலந்த பால் ஆகியவற்றை பருகலாம். இவையெல்லாம் இரவு உணவில் கடைபிடிக்க வேண்டிய எளிய வழிமுறைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவற்றில் சற்றே கவனமாக இருந்தால் செரிமான மண்டலம் நிம்மதியடையும் இல்லையா? ஏனெனில் நாம் உறங்கி இருக்கும் போதுதான் அந்த நேரத்தில் செரிமான உறுப்புகளும் ஓய்வெடுக்கும். முறையான இரவு உணவால் அதற்கு வாய்ப்பளிக்காவிட்டால் உடல் பருமன் போன்ற பல பிரச்சனைகளும் ஏற்படும். ஆகவே இரவு உணவை தாமதப்படுத்தாமல் இரவு 7 மணி முதல் 9 மணிக்குள் சாப்பிட்டு கொண்டு உடல் எடை அதிகமாவதை தவிர்ப்பதே சிறந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.